முதன்மை செய்தி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு சனிக்கிழமையும் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்று மாநில தேர்தல் ஆணையம் தற்போது தகவலை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக திரையினில் பார்த்து வருகிறோம். ஜனவரி 29 சனிக்கிழமை பணிநாள் என்பதால் அன்றைய தினமும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று மாநில தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு நேரமும் நிர்ணயம் செய்து தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றுள்ளவர்கள் மட்டும் தேர்தல் நாளில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட சனிக்கிழமையும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஜனவரி 29 சனிக்கிழமை பணி நாள் என்பதால் அன்றைய தினமும் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு நேரத்தை காலை 7 முதல் மாலை 6 மணி வரை நிர்ணயம் செய்து ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தால் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொரோனா தொற்று இருப்பவர்கள் மட்டும் தேர்தல் நாளில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சண்முகப்புரியன் இணைப்பில் இருக்கீங்க, விரிவா சொல்லுங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது நாளைய தினம் தொடங்கி இருக்கிறது. இந்த சூழல்ல தான் சனிக்கிழமை அதாவது பணி நாள் என்ற காரணத்தினால் அன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற அறிவிப்பை தற்போது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. பொதுவாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வேட்புமனு தாக்கல் என்பது பெறப்பட மாட்டாது. இருந்த போதிலும் இந்த சனிக்கிழமை அதாவது 29 பணி நாள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த சனிக்கிழமை அன்றும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற அறிவிப்பினை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. எனவே வேட்பாளர்கள் அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய விருப்பம் தெரிவிக்கக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை சனிக்கிழமை அன்றும் தாக்கல் செய்யலாம் என்பதுதான் இந்த அறிவிப்பின் சாராம்சமாக இருக்கிறது. மேலும் இந்த தேர்தல் வாக்குப்பதிவிற்கான நேரம் குறித்த அறிவிப்பும் தற்போது மாநில தேர்தல் ஆணையத்தால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதன்படி வாக்குப்பதிவு அன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் எனவும், கோவிட் பெருந்தொற்று காரணமாக இந்த அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் முறையாக பின்பற்றி வாக்குப்பதிவினை கூடுதல் நேரத்தோடு நடத்திட வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வாக்குப்பதிவு நேரத்தில் மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களும் அதே போன்று கோவிட் அறிகுறியோடு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்களும் வாக்களிப்பதற்கான நேரம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நேரம் என்பது ஏற்கனவே மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது மீண்டும் இந்த குறிப்பிட்ட நேரம் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமில்லாமல் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நாளைய தினம் தொடங்கி பிப்ரவரி 4 வரை நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல அந்த இடைப்பட்டு வரக்கூடிய அந்த சனிக்கிழமை 29 அன்றும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் எனவும் தற்போது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.